ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் புக் சேனல். இப்போது அருமையான சுவையில் உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய, நம்மளுடைய மார்பில் இருக்கக்கூடிய சளியை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நண்டு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடே கமகமென்று மணக்கும் இந்த நண்டு ரசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமையல் குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம டிஎம்எஸ் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இந்த நண்டு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆற்றுல பிடிச்சி இந்த நண்டெல்லாம் எடுத்து வந்துருக்குறோம். இதை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இருக்கிறதுலேயே பெரிய நண்டு தான். இதெல்லாம் எடுத்துடணும், மேலக்கிற ஓடு அப்படியே எடுத்துடுங்க. அதோட கீழே இருக்கிறதையும் இதையும் எடுத்துடணும். இப்போ இந்த நுனி பகுதியில் இருக்கிற காலத்தை எல்லாமே எடுத்துட்டோம். உள்ளே இருக்கிற இந்த நண்டோட கழிவுலாம் எடுத்துடலாம். இது எல்லாமே அதில் தான் இருக்கும். நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துடலாம். பாருங்கள், கழுவியாச்சு, சுத்தமாக கழுவியாச்சு. இந்த மஞ்சளாக இருக்கிறது எல்லாம் இதனுடைய கொழுப்பு தான். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா நண்டும் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த முறையில் நம்ம சூப்பு தயார் பண்ணுறதுக்கும் இப்படி தான் கழுவணும். பொறிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் இப்படி தான் நம்ம கழுவி எடுத்து வைக்கணும். நண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கழுவணும். பெரிய நண்டாக இருக்கிறது ரெண்டுமே கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரியே இந்த பாத்திரத்தில் இருக்கிற நண்டு எல்லா நண்டையுமே கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நண்டுலாம் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த நண்டை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு இடித்து எடுத்துக்கணும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 2 கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்திருக்கிறோம். அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வச்சுக்கிறோம். 1 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதையும் சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியெலாம் நல்லா மசியிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்காங்க. இப்போது 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா இடித்து எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்காங்க. இதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம நண்டு எடுத்து இடித்து அதை சாராக எடுத்து வச்சுருக்குறோம். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது அந்த நண்டு ரசம் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அருமையான சுவையில் வீடே கமகமென்று மணக்கும் நண்டு ரசம் தயாராகிடுச்சு. இதே முறையில் இதே அளவில் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம டிஎம்எஸ் புட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.